தென்னார்காடு வள்ளலார் மாவட்டத்தின் சிவத்தலமாக சிறந்து விளங்குவது தில்லை எனப்படும் சிதம்பரம். தில்லையம்பலம், சிற்றம்பலம் என்றெல்லாம் இங்குள்ள சிவனுரை கோயிலை குறிப்பிடுவார்கள். சிற்றம்பலம் என்பதுதான் சிதம்பரம் என்று மருவியது என்ற கருத்தும் உண்டு. பொன் வேயப்பெற்ற மலைபோல் ஓங்கிய புலிவுடன் பொன்னம்பலம் திகழ்வதால் தட்சிணமேறு என்றும் பூலோக கைலாசம் என்றும் இந்நகரை குறிப்பிடுவார்கள். இம்மாவட்ட மக்களின் தாகம் தீர்க்க பயன்படும் தன்னிகரில்லா ஏரிதான் வீராணம் ஏரி. 11 மைல் நீளமும் 3 மைல் அகலமும் கொண்டது இந்த இனிய ஏரி. அன்று ராபர்ட் கிளைவ் தங்குவதற்காக கட்டப்பட்ட இந்த அழகு மாளிகையில்தான் இப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்படுகிறது. நம்ம மாவட்டத்தில் இந்த அறிவொளி இயக்கத்தின் சார்பாக 3 லட்சத்துக்கு மேல் கல்லாத மக்கள் தற்பொழுது எழுத படிக்க தெரிந்தவர்களாக மாற்றி உள்ளார்கள் சொல்லி நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இம்மாவட்டத்தில் அறிவொளி தொடர்கல்வி நூலகங்கள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. 500 நூலகங்கள் திறக்குவதற்கு திட்டமிட்டப்பட்டுள்ளன. தற்பொழுது கிட்டத்தட்ட 200 நூலகங்கள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. புதிய கற்போர்களை செய்தித்தாள்களையும் புத்தகங்களையும் படித்து அன்றாட நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்கிறார்கள். அறிவொளியின் மூலமாக கல்லாத மக்கள் கல்வியில் கற்று எனக்கு நேரடியாக கடிதம் எழுதும் அளவிற்கும் மனுகள் கொடுக்கும் அளவிற்கும் முன்னேறி உள்ளார்கள். தென்னார்காடு வள்ளலார் மாவட்டத்தில் அறிவொளி தொடர்கல்வி அதை பற்றி நடத்த தொடர்கல்வி இயக்கத்தை அந்த மையத்தை இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். 8வது பாடம் இன்னைக்கு தலைக்குனிவு விழிப்புணர்வு கதை அப்படிங்கிற இந்த பாடத்தோட தலைப்பு. ராமசாமி என்பவர் ஒரு விவசாயி. அவருக்கு செல்லம்மாள் என்ற 15 வயது மகளும் மாடசாமி என்ற 13 வயது மகனும் இருந்தாங்க. செல்லம்மாளுக்கு திருமண வயது வந்தது. ராமசாமி மகளுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார். ராமசாமி அவரோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறாரு. மாப்பிள்ளை வீட்டில் காணி நிலமும் ஒரு வண்டி மாடும் கேட்குறாங்க. அதுக்கு அவர்கிட்ட வசதி இல்லை. இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டு திரும்ப மாப்பிள்ளை தேடுறாரு. பக்கத்து ஊரில் ஒரு மாப்பிள்ளை வந்து 5000 பணமும் காணி நிலமும் கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் சரின்னு சம்மதிச்சுக்கிறார் அந்த ராமசாமி. செல்லம்மாளுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருது. 6 மாதம் அப்படியே ஓடிடுச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி. திடீரென்று ஒரு நாள் செல்லம்மாள் இப்போ பிறந்த வீட்டுக்கே வந்துட்டு ராமசாமி மிகுந்த பதற்றத்துடன் என்னம்மா நீ மட்டும்தான் வந்திருக்கியா, அவர் வரலையா என்று கேட்குறாரு. மாப்பிள்ளை வரலையா, நீ மட்டும்தான் வந்திருக்கியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே செல்லம்மா அப்பா இன்னும் ஒரு 5000 ரூபாய் வந்து மாப்பிள்ளை வீட்டில் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வீட்டில் வந்து அந்த பொண்ணு அழுகுது. ராமசாமிக்கு ஒன்றுமே புரியல, என்ன செய்யறதுன்னு வேதனையோட சோறில் சாஞ்சிட்டு படி அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ அது மகன் வந்து மாடசாமி வந்து அவர்கிட்ட வரான் கிட்ட. அப்பா என்னப்பா அப்படின்னு பையன் வந்து கேட்குறான். ஏன்ப்பா நீங்கள் 4000 ரூபாய் கொடுத்து ஒரு மாடு வாங்கினீங்க, இப்போ அந்த மாடு வந்து நம்ம வீட்டில் உழைக்குது. நம்ம ஆத்தா சந்தையில் ஆடு வாங்கிட்டு அதுவும் நம்ம வீட்டில் தான் இருக்குது. அதை அதே மாதிரி தான்ப்பா காணி நிலமும் பணமும் கொடுத்து நம்ம அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளை வாங்கினோம். அவர் நம்ம வயலிலேயே தான்ப்பா உழைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. விலை கொடுத்து வாங்கிய மாடு நமக்காக உழைக்கும் போது விலை கொடுத்து வாங்கிய மாப்பிள்ளை மட்டும் வேறு வீட்டில் இருப்பதா என்று உரிமை குரல் எழுப்பும் இந்த கதை வரதட்சணை கொடுமையை சாடுகின்ற விதத்தில் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். தென்னார்காடு வள்ளலார் மாவட்டத்திலேயே அறிவொளியில் வேலை செய்கிற ஒரே ஒரு பெண்மணின்னு சொல்லிட்டா நான் மட்டும்தான் இருக்கேன். அது எனக்கு மிகவும் மன வருத்தம் தான். ஆரம்ப காலத்தில் இந்த அறிவொளிக்கு வந்தபொழுது நிறைய பெண்கள் இந்த மாதிரி ஒன்றிய திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்து நான் போனப்போ நான் மட்டும்தான் இருந்தேன். இருந்தாலும் கூட என்னால் வந்து ஆண்களுக்கு கூட பழகக்கூடிய ஒரு சமுதாய உணர்வோடு நான் இருக்கிறதுனால செயல்பட முடியுது. நிறைய கிராமங்களில் பெண்களுடைய அந்த வயசு வந்துட்டா உள்ளதான் வச்சுக்கணுன்றது இன்னமும் மாறாமல் இருக்கிறாங்க. 8வது வரைக்கும் படித்தா போதும், 5வது வரைக்கும் படித்தா போதும், படிக்கவே தேவையில்லை, கிராமப்புறங்களில் ஆடு மேய்ச்சா போதும். இந்த நிலைமை இன்னமும் இருக்குது. இதெல்லாம் மாற்றணுன்றதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த NCC பிள்ளைங்கள்லாம் வச்சு சைக்கிள் பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி இன்றைக்கி ஊறுகாய் போடுறதுலேருந்து மற்றபடி கைத்தொழில் செஞ்சுக்கணும், பெண்கள் படிச்சுட்டு மட்டும் வேலை கிடைக்கலன்ட்டு சும்மா இருக்கக்கூடாது, ஆண்களுடைய உதவியோடு தான் வாழ்க்கையில் வாழணுன்றதே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பேசுவேன். அவங்க உழைச்சி தான் நம்ம உட்கார்ந்து சாப்பிடணும், அவங்க கொண்டு வந்து காப்பிடி அரிசி கொடுத்தா தான் நம்ம சமைச்சு சாப்பிடணுன்றதே இருக்கக்கூடாது. நாமளும் உழைக்கணும், அந்த குடும்பத்தில் நம்முடைய வருமானமும் இருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பத்தில் நமக்கு உரிமை.
பிள்ளைய பேத்துக்கிட்டு நகைய மாட்டிக்கிட்டு தெரு தெருவா சுத்துறதுக்காக பெண்கள் கிடையாது, இல்ல வீட்டுக்குள்ளேயே சிறையில இருக்கிற மாதிரி இருக்கணும்ன்றதும் கிடையாது. அதனால நம்ம சமுதாயம் எந்த அளவுக்கு முன்னேறுகின்றதோ அந்த அளவுக்கு பெண்களுடைய முன்னேற்றமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கும்பொழுது நிறைய பெண்களை தன்னார்வ தொண்டர்களையும் கொண்டு வந்து வச்சு ட்ரைனிங் கொடுப்போம். அப்ப வந்து சொல்லுவோம், படிச்சவங்க எல்லாம் வந்து நாம வந்து படிச்சதுக்கு நமக்கு சம்பளம் கிடைக்கல, அறிவொழியில தன்னார்வ தொண்டர்களா நம்ம பணி புரிஞ்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ன்றதெல்லாம் நீங்க நினைக்கவே கூடாது. விடுதலை வீரர்கள் எல்லாம் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறாங்க, அன்னைக்கு தூக்கு மேடைக்கு போன வீரபாண்டியன் கட்டபொம்மன் யாருகிட்ட பணம் கேட்டாரு? இப்படிதான் நிறைய உதாரணங்களை நாங்க எடுத்து சொல்லுகின்ற பொழுது படித்த மாணவர்களும் மாணவிகளும் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, இந்த கொடிகாத்த குமரன் எல்லாம் எடுத்து பேசுவோம், அவங்க எல்லாம் யாருக்காக அன்னைக்கு தியாகம் பண்ணாங்க? நம்ம படிச்சவங்க படிக்காத மக்களுக்கு இதெல்லாம் சொல்லி படிக்கணும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லணும். அறிவொளி தொடர்கல்வி இயக்கத்துல கற்பவர்கள்லாம் வந்து படிக்கிறீங்க, அந்த நூலகத்துல படிச்சு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பாஞ்சால நீங்க சொல்லுங்க. குழந்தைக்கு எத்தனை மாசத்துல பொம்பளைங்க கர்ப்பம் வந்தா எத்தனை மாசத்துல ஊசி போடணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அஞ்சு மாசத்துல ஒண்ணு போடணும், ஏழு மாசத்துல ஒண்ணு போடணும், ஒன்பது மாசத்துல ஒண்ணு போடணும். அதே மாதிரி குழந்தை பிறந்தாக்கா குழந்தைக்கு எத்தனை மாசத்துல தடுப்பூசி போடணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு எந்த கறி காய்கறி சாப்பிடணும், எந்த கறி வகை கொண்டு வந்து சாப்பிட்டா நமக்கு உடம்பு நல்லது தெரிஞ்சுக்கணும். குழந்தைக்கு காயலா வந்துச்சுன்னா கஞ்சி காய்ச்சி கொடுத்து சில்லுன்னு ஆற வச்சு கொடுக்கணும். மறுபடியும் என்ன மாத்திரை எதுல கொடுக்கணும்ன்றதே தெரியும். வெளியுள்ள வேலைக்கு போனாக்கா மறுபடியும் அந்த சம்பளத்தை வாங்கி எப்படி பிரிச்சுக்கணும்ன்றத அதுவும் வாங்கி கொடுக்கலாம். வெளியுள்ள ஊருக்கு போனாக்கா யாரும் கேட்காம பஸ் ஏறி வீட்டுக்கு தன்னாலே வீட்டுக்கு வரலாம். அது தெரிஞ்சுக்கிட்டோம். சட்டத்தை பத்தியும் இருக்கு, சட்டத்தை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆண்களுக்கு வந்து 23 வயசுல கல்யாணம் ஆகணும், பெண்களுக்கு 21 வயசுல கல்யாணம் ஆகணும். அந்த மாதிரி பண்ணாதான் அவங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை டெலிவரி ஆகும், நல்ல மாதிரியா அவங்க சத்தான பொருள் சாப்பிடணும், காய்கறி ஏதோ நல்ல மாதிரி சத்தா சாப்பிட்டா அவங்களுக்கு ஆரோக்கியமா டெலிவரி ஆகும். அவங்க வந்து பெண் குழந்தை ஆண் குழந்தை தான் பிறக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது, பெண் குழந்தை பிறக்கணும். பெண் குழந்தை பிறந்தாலுக்கு அதுக்கும் சம உரிமை உண்டுன்னு மேல ஆட்சியில சொல்லியிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சுன்னு சில நோக்கங்கள்லாம் தெரிஞ்சுன்னு இருக்கும். அடுத்தபடியும் சுற்றுப்புறத்தை நல்ல முறையில வச்சிருக்கணும், சுற்றுப்புறத்தை நல்ல முறையில வச்சிருந்தா குழந்தைகளுக்கு எந்த விதமான நோயும் வராது. குழந்தை வந்து தண்ணி வந்து வெந்நீர் இருந்தா சுத்தமான தண்ணி கிடையாது இப்போ கிராமத்தில், அந்த தண்ணியை எடுத்து தண்ணியை சுட வச்சு அந்த குழந்தைக்கு ஆற வச்சு அந்த தண்ணியை போட்டால் தான் குழந்தைக்கு வியாதியெல்லாம் வராது. அப்படியெல்லாம் நிறைய தெரிஞ்சுப்போம் நாங்கள் படித்து நாங்கள் தெரிஞ்சுன்னு இருக்கோம். புக்கை படித்து தொழில் கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, தொழில் கல்வி ஏதாவது தொடங்கணும்னு உங்களுக்கு என்ன இருக்கா? அப்படி இருந்தால் என்ன ஆரம்பிக்க போறீங்கன்றத கொஞ்சம் சொல்லலாம் இல்லையா? தொழில் கல்வி பற்றி தையல் மிஷின் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக பண்ணியிருக்கோம். பாருங்க, நம்ம தென்னார்காடு வள்ளலார் மாவட்ட அறிவொளி தொடர்கல்வி இயக்கத்துல இப்ப நாம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆமா, இதுல நம்ம வரும்போது நம்ம அறியாமை நீங்கி விழிப்புடன் வாழ்வது எவ்வாறு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில இப்பல்ட்ட உங்கள்ட்ட ஒரு மேஜிக் ப்ரோக்ராம் செஞ்சு காமிக்க போறேன். பாருங்க, நம்ம நாட்டுல மதங்கள் நிறைய இருக்கு, எம்மதமும் சம்மதமும் சொல்லிட்டு இருக்கோம், நாம எல்லோரும் ஒற்றுமையுடன் வாழ வேணும்னு சொல்லறோம். அப்படி அது உண்மையா இருந்ததுன்னா இப்ப பாருங்க, இது என்ன எத்தனை கலர் இருக்கு இந்த நாடாவில? மூணு கலர். இந்த மூணு கலரையும் முடிச்சு போட சொல்றேன் பாருங்களேன். வண்ணங்கள் வேறுபட்டாலும் நாம் எண்ணங்களால் வேறுபடக்கூடாது, மதங்களால் வேறுபட்டிருந்தாலும் நாம் மனத்தால் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒருமைப்பாட்டு உணர்வை பல வண்ண ரிப்பன்கள் மூலம் தொடர்கல்வி மையத்தில் பாங்குற இதோ எடுத்து காட்டுகிறார். அடுத்தது பாருங்க, வாங்க சார், நீளத்தை நீளத்தோட முடிச்சு போடுங்க. பாருங்க, இப்ப எத்தனை வட்டம் இருக்குங்க? இதுல மூணு நாடா சேர்ந்து மூணு வட்டம் இருக்கா? இப்ப எம்மதமும் சம்மதம்னா மூணு மதமும் ஒரே மதம் தான், நாம எல்லாம் ஒற்றுமையுடன் வாழணும்னு உண்மையா இருந்ததுன்னா நம்ம அறிவொளி தொடர்கல்வி இயக்கத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரே வட்டமா இருந்தா நம்ம ஒப்புத்துக்கலாமா, ஏத்துக்கலாமா? பாருங்க, இப்ப எத்தனை வட்டங்க? எத்தனை வட்டம்? ஒரே வட்டம். ஓகே. Get
தொடர்கல்வி மையங்களில் வந்து கற்போர்கள் விடுகதைகள் பாடல்கள் குழுவாதங்கள் எல்லாம் நடத்தி அவங்களுடைய மேன்மைக்கு, அதாவது சுகாதாரமாக இருக்கிறதுக்கு, சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வச்சுக்கிறதுக்கு, சிறு குடும்பம் சிக்கனமாக இருக்கிறதுக்கான குழுவாதங்களை அவங்களே நடத்தி நாட்டுக்கு என்ன நன்மை பயக்கும், தனக்கு என்ன நன்மை பயக்கும், தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன நன்மை பயக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடு நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப மிக மிக குறைச்சல். அதை வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப கட்டுப்பாடுக்கு கல்வி அறிவு ஒரு முக்கிய சாதனம். என்ன கேட்டிங்கன்னா கூட அது ஒரு கருத்தடை சாதனம் கூட சொல்லுவேன் நான். அந்த மாதிரி இருந்துருக்கோம். இப்போ வாழ்க்கை கல்வியில் நாங்கள் வந்து குடும்ப சுகாதாரம் குடும்ப நலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சிட்ருக்கோம். எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்கல்வி இயக்கத்தில் நூலகங்கள் ஆரம்பித்து செயல்பட்டுருக்கோம். எங்கள் தன்னார்காடு தொழில் வள்ளலார் மாவட்ட ஆட்சியர் அசோக் ரஞ்சன் முகந்தி அவங்க தலைமையில் இப்போ நாங்கள்லாம் செயல்பட்டுருக்கோம். இன்னும் ஆர்வமாக செயல்படுறதுக்கு மக்களும் ஒத்துழைப்பு தரணும், நாங்களும் வந்து எங்களுடைய சிரமங்கள் பாராமல் பணியாற்றிகிட்ருக்கோம்.